இந்த உலகத்துக்கு தெரியாத அதே நேரத்துல இந்த உலகத்துல யாரும் பார்க்காத தண்டனைகள் இதுவும் ஒன்னு. பல உலோகங்களை கொண்டு இந்த மணியை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு கீழே யாரையாவது தலையிலே தொங்க விட்டு மணி அடிச்சாங்கன்னா இதிலிருந்து வர சவுண்ட்னால முதல்ல அவனோட ஏர் ட்ரம்ஸ் கிழிஞ்சி எதுவும் கேட்காம போய்டும். ஏர் ட்ரம்ஸ் கிழிஞ்சி எதுவும் கேட்காம போய்டும். ஏர் ட்ரம்ஸ் கிழிஞ்சி எதுவும் கேட்காம போய்டும். அடுத்த 2 மணி சத்தத்துக்கு மூளையோட நரம்புகள் வெடிச்சு இன்டர்னல் ப்ளீடிங் ஆரம்பிச்சு பிபி 0 க்கு வந்து பிபி 0 க்கு வந்து பிபி 0 க்கு வந்து குத்துயிரும் கொலையிருமா செத்து போவாங்க. ஒரு மணி அடிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் எதுக்கு சார்? எப்பவும் அங்க கட்டி போட்டுக்கிறவன் இறந்துட்டானா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் மட்டும் தான் தனியா வருவேன். ஆனா இந்த முறை இத்தனை பேர் எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. தெரியும்ல, ஏதாவது சொதப்பிச்சு உயிர் இருக்காத போட்டோ தெல்ல தெளிவா இருக்கணும். ஒண்ணுக்கு 10 தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண. அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பிடிக்காது. ஒருத்தன் உயிர் பிரிஞ்சதுனால இங்க யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா உங்க வேலையை நீங்க பாருங்க. இவர் என் பாஸ், இவர் என் பாஸ். ஆனா கொஞ்ச நேரத்துல சாக போறாரு. இந்த முடிவு தான் அவர் தான். இந்த முடிவு தான் அவர் தான். வாழ்க்கையில தோல்வியை எப்ப நாம ஒத்துக்கிறோமோ அதுவே மரணத்துக்கு சமம் தான். என்ன பார்த்தா தோல்விய ஒத்துக்கிறவ மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுதா? தோல்விய ஒத்துக்கிறவ மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, சாவ பத்தி இவ்வளவு பேசுறிய, ஒன்னு ஒண்ணு கேக்குற. உண்மையிலேயே சாவுனா என்ன? பாசுங்கிறாரு, ஆனா அவருக்கே தண்டனை கொடுக்கறாரு. ஏன் தெரியுமா? சில விஷயங்கள் மனித நியதிக்கு அப்பாற்பட்டது. சில விஷயங்கள் மனித நியதிக்கு அப்பாற்பட்டது. சில விஷயங்கள் மனித நியதிக்கு அப்பாற்பட்டது. ஒரு மிருகத்தோட பலம் எதையாவது கடிக்கும் போது அதோட சக்தியை வச்சு தீர்மானிக்கப்படுது. அதுவே ஒரு பெரிய சிங்கம் கடிச்சதுன்னா சுமார் 650 பவுண்ட் போர்ஸ் இருக்கும். யாருக்கும் முழுசா தெரியாத மிருக உலகத்துல பல சக்தி வாய்ந்த மிருகங்கள் இருக்கு. ஆனா ஒன்னு மட்டும்தான் இது எல்லாத்தையும் விட உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகமா எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படியும் சொல்லலாம். அப்போ டானுக்கெல்லாம் டானானா? அப்படியும் சொல்லலாம். இந்த கதை அசுரர்கள் நிரம்பிய சமுத்திரத்தை அதிர வச்சு அரசனானவனோடது அவனோட புத்திசாலித்தனம் அபாரம். இந்த கதை அசுரர்கள் நிரம்பிய சமுத்திரத்தை அதிர வச்சு அரசனானவனோடது அவனோட புத்திசாலித்தனம் அபாரம். இந்த கதை அசுரர்கள் நிரம்பிய சமுத்திரத்தை அதிர வச்சு அரசனானவனோடது அவனோட புத்திசாலித்தனம் அபாரம். எல்லாமே குஸ்பம்ஸ் தான். கண்டிப்பா ஒரு நாள் அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.